நான் ஒரு கிரிக்கெட்டரான கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிசியை வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் மூணாவது நம்பர் கேட் முன்னாடி நின்றுட்டு ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல சார், வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரியும் தெரியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? படம் சம்பவமா இது ப்ரோ, தோனிக்காக மட்டும்தான். தோனி கிரேஸ் கேட்டீங்கன்னா தோனிக்காக எப்படினாலும் வரலாம்ண்ணா. ஐபிஎல் விட சூப்பரா இருக்கு நான் உள்ள மனசுல இருப்பார்ல அது போதும் ப்ரோ. தோனி வந்து ஐபிஎல் விட்டு போயிட்டாலும் எங்கள் மனசில் என்றைக்குமே குடியிருப்பார் ப்ரோ. அதான் அவர் சொல்லியிருக்காரு, நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்களான்ட்டு இருக்காது நினைக்கிறேன். அதனால் வந்து ரீரிலீஸ் எங்களுக்காக இது பண்ணியிருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். தோனியை வந்து அங்கே வந்து ஸ்க்ரீனில் இவ்வளோ கிட்ட கூட பார்க்க முடியாது. நாங்கள் இங்கே இவ்வளோ கிட்டையாக பார்த்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். தோனிக்காக ஒரு எடிட் போடுறாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது, வேறு லெவலில் இருக்குது, ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். யாருமே உட்காரவே இல்லை. நீங்கள் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், இந்த படத்தை சூப்பராக இருக்குது. எப்பயும் பார்த்த படம் பட் இப்போ ஃபுல் செமையா இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்கும்போது ஸ்கிரீன்ல பண்ணும்போது வேற என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல? தோனி தாங்க, தோனிக்காக தாங்க பார்த்தோம். அடுத்த சிக்ஸ் அடிக்கும் போது பெரிஸ்டோ எல்லாம் போய் ஆட வேண்டியதா மஜாதா. ஏன் சண்டே கழித்த பண்ணுனா பண்ணி தலை கோஷம். வேற என்ன படத்துல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தலைதான், வேற யாரும் இல்லை, தலைதான். சுஷாந்த் சிங்கை வந்து இது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் பண்ணுறோம் அப்படின்லாம் தோணுச்சு. மற்றபடி படம்லாம் சூப்பராக இருந்துச்சு. சுஷாந்த் சிங் பாவம்ன்ற அவர் நல்ல மனுஷன். அவர் படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருந்தது. எம்எஸ் தோனி சூப்பர் படம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. சுஷாந்த் சிங் அவர் இல்லை இருந்தாலும் இப்போ அவர் பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. திரும்ப ஒரு அடி இருக்கு சார், இருக்குல்ல நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. திரும்ப வந்து எல்லோரும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, அதே வைபோட இருக்குது. அவர் அது மறக்க முடியாதான் நம்மளால் சுஷாந்த் சிங்கை. அது வந்து இதாகிடுச்சு. இருந்தாலும் வந்து அவர் இந்த படம் மூலிமா வந்து எப்போவுமே வந்து இருப்பார், நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்க முடியாத அளவுக்கு இருப்பார் சுஷாந்த் சிங். அவர் பாவம் என்ன பண்ணுறது. அதே மாதிரி வந்து கோலிவுட்லேயே வந்து நிறைய வாரிசு நடிகர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நடக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் கோலிவுட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாலிவுட் நடக்கும் இல்லை கோலிவுட் சான்ஸ் இல்லை, அங்கே தான் ஒரு மாதிரி தப்பாக இருக்கு. கோலிவுட்ல நடக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? அது எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கிறதா? இந்தியா ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் இருக்கிறதா? வெளியே இதுலலாம் வந்து இதுவாக இருக்காது, இந்தியா ஃபுல்லாக பாலிடிக்ஸ் இருக்கிறது தான். இது வந்து சென்னை இவ்வளோ கூட்டக்கும் இல்லை, தோனிக்காக கூட்டம் அவ்வளோதான். தோனிக்காக மட்டும்தான். ஆமாம், தேட்டரில் இருக்கும். ஸ்டேடியமில் போனால் எங்கே ப்ரோ? 2000-4000 சொல்கிறாங்க டிக்கெட்டு. அதெல்லாம் வந்து இதே அவ்வளோ, அதுவும் கொடுக்கவும் மாட்டுறாங்க. 4000 குத்து வாங்கினா கூட கொடுக்கவும் மாட்டுறாங்க டிக்கெட் இல்லை. ஆமாம், சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தான் அப்படி இப்படின்றாங்க. அதனால் லாஸ்ட் ஐபிஎல்லாம் 100 ஐபிஎல் ஆனால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அவர் சொல்லலை, அவர் சொல்லும்போது பார்த்துக்கலாம்.